Hi friends, நான் உங்க ஷா சிஸ்டர்ஸ் from பாலாஜி சத்தனைக்கும் ஆசைப்படு. இன்னைக்கு என்ன வீடியோனா நூடுல்ஸ் சீஸ் ஸ்பிரிங் ரோல். இந்த டிஷ் ஸ்ரீசா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சோ அதோட இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். Let's get into the video. 2 பாக்கெட் டிப்பி நூடுல்ஸ், 1 கப் கார்ன் ஃப்ளார், 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். அது பாயில் ஆகிறதுக்கு வரைக்கும் நம்ம ஒரு பேட்டர் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தோசை மாவு மாதிரி நீங்கள் பண்ணணும். அதனால் தேவையான அளவு வாட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம். தோசை மாவு மாதிரி அந்த டெக்ஸ்சரில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம இப்பி நூடுல்ஸை அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து அந்த வாட்டரில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற பொடியை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பொடி சேர்த்தாச்சு. ஸோ இந்த மேகியில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நூடுல்ஸ் வந்து நல்லா ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு நூடுல்ஸ் ரெடி. இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணியிருந்த பேட்டரை நம்ம குட்டி தோசை மாதிரி போட போகிறோம். பேன் கேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஸோ ஸ்மாலாக ரவுண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஹோல்ஸ் இல்லாமல் நீங்கள் ஊற்றணும், இல்லைனா அது பிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லா பேட்டர்லேயும் பண்ணிடுங்க. ஒரு ஃப்ளிப் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் மைதாவும் அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ரோலுக்கு. ஸோ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ மேகியை வச்சுட்டேன். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு மேகி வச்சுட்டேன். நாங்கள் ஹோம்மேட் சீஸ் பண்ணியிருந்தோம், அதை நான் ஆட் பண்ணுறேன். இந்த சீஸை நாங்கள் ஒரு செப்பரேட் வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம். ஸோ நாம் அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட கார்னர்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கலாம். அதனால் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது அது பிஞ்சு வராது. ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஷாலோ ஃப்ரை பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆயிலில் இது போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு தாட்டி ஃப்ளிப் பண்ணால் போதும். பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டே மேகியும் அந்த ரோலையும் குக் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ இது சர்விங்க்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, எனக்கு இது பார்க்க பார்க்க ரொம்ப மவுத் வாட்ரிங் ஆகுது. நான் போய் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை பிச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. அந்த சீஸும் அப்படி பிரியும்போது செம்மையாக இருக்குது. ஸோ நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். யம்மி, சூப்பர். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 3 ட்ரில்ஸ் தெரியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்வேஷா ஸ்ரீஷா. பாய்.